அன்னைக்கு அந்த மாதிரி அந்த பதினேழு பொம்பளை கிட்ட அடி வாங்கினீங்க? எதுக்கோ வாங்கினேன். உனக்கே அந்த வம்பெல்லாம் வேலையை முடிச்சுட்டு போய என்னங்க இது? என்ன இருந்தாலும் ஒரு பொம்பளை புள்ள அவ மட்டையில் அடிக்கிற வரைக்கும் வச்சுக்கிறது சட்டம் வாய மூடுறான். முதலடி போட்டோன்னு பேசிக்கிட்டு அந்த பக்கமா ஓடுறாங்க. எங்க வைக்கலையா? இதனால எனக்கு ஒன்னும் ஆபத்து வந்துடாத. ஆபத்து வராது, நீ பயப்படாதே. ஆனா ஒரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் உலக வைக்காதே. ஜாக்கிரதை, நீ போ. நீங்க தான் ராதாவை கொண்டுட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அவங்க பணத்தை கோடி பையில கட்டி கடலோரத்துல போட்டுக்கிட்டா. கோடி பையலியா? ஆமா, என் மகனை காப்பாத்துங்க சார். அவன் நிரபராதி. நீங்க சொன்னதுனாலதான் இத்தனை நாள் அவர் தலைவரவா இருந்தான். இப்ப வேற வழியே இல்ல. நீங்க தான் எப்படி என் மகனை காப்பாத்தி ஆகணும். அது அவ்வளவு சுலபம் இல்லையே. ஏன்னா இது ஒரு கொலை கேஸ். நிச்சயமா சொல்றேன், அவன் கொலை செய்யவே இல்லையே. அந்த அளவுக்கு அவன் கொடூரமானவனும் இல்ல. இது வேற யாரோ செஞ்ச சதிங்க. அவரை எப்படி ஜாமீன்ல கொண்டு வந்து இந்த கேஸ நீங்க தான் எடுத்து நடத்தணும். என்னங்க கோவிந்த பிள்ளை, கோவியை எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க? கொஞ்சம் முந்திதாமா. என் பொண்ணு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். நான் வந்து வாரம் இதுல கழிச்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க கோவிந்த பிள்ளை, கோபி உண்மையிலேயே குத்தவாளி இல்லையா, கடவுள் கண்டிப்பா காப்பாத்துவாரு. மிஸ்டர் பிள்ளை, I'm sorry. இந்த கேஸ்ல நான் தலையிட விரும்பல. காரணம், நீங்க எப்படி எங்க குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவரோ அதே மாதிரிதான் ராதா விட்டாரும். இந்த கேஸ்ல நான் ஈடுபடாம இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு படுது. ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எப்படி இந்த கேஸ நீங்க தான் எடுத்து நடத்தணும். இல்லைங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு வேற வக்கீல பாருங்க. அது எனக்கும் தெரியும். ஏதோ நீங்க தெரிஞ்சவங்களாச்சு வந்த, நான் வர்றேன். ஏப்பா குமார், கோபி கொலை செய்திருப்பான்னு நீ நம்புறியா? நம்பிக்கையை விட ஆதாரம் தான் கேஸுக்கு முக்கியம். அந்த ஆதாரத்தை உன் திறமையான உருவாக்க முடியாதா? ஐயோ, நான் சொல்ல வந்தது அது இல்லம்மா. அது எதுவா இருந்தாலும் நீ கோபியை காப்பாத்தித்தான் ஆகணும். அதனால நமக்கு எவ்வளவோ நன்மை இருக்கு. இதோ பார்க்குமா, கோபி எப்படிப்பட்டவன நமக்கு நல்லா தெரியும். அவன் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கும்படியா நாம விட்டுடக்கூடாது. இந்த கேஸை நீ எடுத்து நடத்தித்தான் ஆகணும். எதுக்கு எதுவும் பேசாத, நான் சொன்னபடி செய். சம்பவம் நடந்த அன்று இரவு 7 மணிக்கு மேல் ராதா என்ற பெண்ணை
மறைவான இடத்திற்கு அழைத்து போய் கொலை செய்து சவத்தை ஒரு சாக்குப்பையில் கட்டி ஆற்றில் அமிழ்த்தியதாக உங்கள் மீது உள்ள குற்றச்சாட்டை பற்றி நீங்க ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு இந்த வழக்குக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நான் நிரபராதிங்க. நீங்களும் கொலை செய்யப்பட்ட ராதாவும் ஒருவரை ஒருவர் காதலித்ததுண்டா? உண்டு. அது ராதாவின் தாயாருக்கு தெரியுமா? தெரியும். தெரிந்துமா ராதாவும் வேறு ஒருவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தாங்க? ஆமாங்க. காரணம், என் மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓ ஆமா, இது விஷயமா நீங்க ராதாவின் தாயார் எப்பாவது சந்திச்சீங்களா? சந்திச்சேன். என்ன சொன்னாங்க? மரியாதை இல்லாம தரக்குறைவா பேசினாங்க. விளையாட்டா பேசினாங்களா, தனியா பேசினாங்களா? இவரான இந்த கேசுக்கு இது தேவையில்லாத கேள்வி. என்னுடைய கட்சிக்காரரை குழப்பி குற்றச்சாட்டை நிலைநாட்ட பார்க்கிறார் ப்ராசிக்யூட்டர். இவரான முக்கியமா இந்த கேசுக்கு தேவையான கேள்விதான் இது. I object, Your Honor. He is confusing my client. It is quite objectionable and unjust. Order, order. Objection overruled. Proceed. Mr. Gopi, உங்க காதலுக்கு இடையூற ராதாவின் தாயார் தரக்குறவா பேசினதால உங்க மனம் புண்பட்டு வேதனை ஏற்பட்டது இல்லையா? ஆமாங்க. அந்த வேதனை உங்களுக்கு வேகத்தை ஏற்படுத்தியது. தனக்கு கிடைக்காத பெண்ணை மற்றவனும் அடையக்கூடாதுங்கிற கெட்ட எண்ணம் உங்க உள்ளத்துல உருவாகியது. அதன் முடிவுதான் உங்களை கொலை செய்யும்படி தூண்டியதுன்னு நான் சொல்றேன். இல்லைங்க, இல்லவே இல்லை. ராதாவின் தாயாரிடம் நீங்க பெண் கேட்க போன போது ராதா இருந்தா தானே நீங்க கல்யாணம் செய்வீங்கன்னு சொன்னீங்களாமே, அத எந்த முடிவோட சொன்னீங்க? நானும் ராதாவும் வெளியூர் போய் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாங்கிற முடிவோட தான் அப்படி சொன்னேன். அப்படி செய்தீங்களா? இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் ராதாவை சந்திக்கவே இல்லைங்க. நான் சொல்றேன், ராதாவை நீங்க சந்திச்சிருக்கீங்க. ராதா உங்க விருப்பத்துக்கு சம்மதிக்கல. அந்த ஆவேசத்துல தான் ராதாவை நீங்க கொலை செய்துட்டீங்க. I object, Your Honor. என் கட்சிக்காரர் மனதாலும் நினைக்காத குற்றத்தை அவர் செய்ததாக குறிப்பிடுவதை என்னால் அனுமதிக்க முடியாது. இங்கு குற்றவாளிக்காக வாதாடும் மதிப்புக்குரிய வழக்கறிஞருக்கு தன் கட்சிக்காரன் கருத்தில் இருப்பதை கூட உணரக்கூடிய சக்தி இருப்பதை அறிந்து நான் வியப்படைகிறேன். நீங்களும் ராதாவும் திருமணம் செய்து கொள்ள ராதாவின் தாயா சம்மதித்திருந்தால் இந்த கொலை நடந்திருக்குமா? அது எனக்கு தெரியாதுங்க. நீங்களும் ராதாவும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை சந்திக்கிறது பழக்கம்? நாள் தவறாம சந்திப்போம். மிஸ்டர் கோபி, இந்த லெட்டர் நீங்க எழுதிருந்தானே பாருங்க. ஆமாங்க. ஒரு நாள் தவறாம சந்திக்கிற நீங்க எதுக்காக ராதாவுக்கு லெட்டர் எழுதுறீங்க? இந்த லெட்டர் எழுதின அன்னைக்கு மட்டும் நான் அவளை சந்திக்கல. ஒரு நாள் சந்திக்கலைன்னா மறுநாள் சந்திக்க முடியாதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? மறுநாள் வரைக்கும் தள்ளி போட வேண்டாங்கிற காரணத்தினாலதான் இந்த கடிதமே எழுதினேன். நான் சொல்றேன், ராதாவுக்கு உங்களை சந்திக்க விருப்பம் இல்லை, அதனாலதான் நீங்க லெட்டர் எழுதினீங்கன்னு. அது தப்புங்க. ஆல் ரைட். இந்த கொலை நடந்த அன்னைக்கு நீங்க வக்கீல் குமார் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமாங்க, ராதாவை தேடித்தான் போயிருந்தேன். நீங்க அந்த நேரத்தில் அங்க போனதுக்கே காரணம் ராதாவை நீங்க சந்திக்கலன்னு நிரூபிக்கத்தான் நான் சொல்றேன். நான் மறுக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். நீங்க உங்க தங்கை கிட்ட பாம்பே போறதா சொன்னீங்களா? ஆமாங்க. ஏன் போகல? ராதா வராதனால. ராதா வராததால தான் நீங்க பாம்பேக்கு போகல, அதுக்கப்புறமா நீங்க என் வீட்டுக்கு போகல. எனக்கு மனசு சரியில்லை. நான் சொல்றேன், நீங்க ராதாவை கொலை செய்யற குழப்பத்துல தான் வீட்டுக்கு போகலன்னு. இல்லைங்க, சத்தியமா இல்ல. சரி போகட்டும். மறுநாளாவது போனீங்களா? போயிருந்தேன். இன்ஸ்பெக்டர் உங்க அப்பா விசாரிக்கும் போது நீங்க வீட்டுல தான் இருந்தீங்களா? இல்லைங்க. அப்ப போலீசார் உங்களை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க எதுக்காக தலைமறைவா இருந்தீங்க? நான் நிரபராதி நிரூபிக்க வகை இல்லாதனால. குற்றம் செய்யாத ஒருவர் போலீசாருக்கு தலைமறைவா இருந்ததா நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து கேட்டதுக்கு பதில் எஸ் ஆர் நோ. இல்லைங்க. ஆனர், மிஸ்டர் கோபி, நீங்களும் ராதாவும் ஊரை விட்டு போகணும்னு எதுக்காக முடிவு செய்தீங்க? எங்க நட்புக்கு ராதாவின் உறவினர்களும் எங்க அப்பாவும் விரோதமா இருந்ததுனால நான் வெளியூர் போக முடிவு செஞ்சேன். அதாவது அவங்களுக்கு தெரியாம வேற ஊருக்கு போய் பதிவு திருமணம் செய்து கொள்ளலாங்கிற உத்தேசத்தோட லெட்டர் எழுதுனீங்க இல்லையா? ஆமாங்க. இங்கேயே பதிவு திருமணம் செய்துகிட்டா இரு தரப்பாருமே எங்க திருமணத்தை தடுக்க முயற்சி செய்யலாம்னு நான் பயந்தேன். மிஸ்டர் கோபி, ராதா கொலை செய்யப்பட்டதன் காரணமாக நீங்க யாரையாவது சந்தேகிக்கிறீங்களா? இல்லைங்க. உங்க ரெண்டு குடும்பங்களுக்கு இடையே உள்ள பகையை பயன்படுத்திக் கொண்டு வேறு யாராவது இந்த கொலையை செய்திருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியாது.
நீங்க ராதாவின் தாயாரிடம் பெண் கேட்க போன போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவளை வெட்டி போட்டாலும் போடுவேன் தவிர உனக்கு மட்டும் கட்டி கொடுப்பேன் நினைக்காத அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அப்படி சொன்னதுக்கு யாராவது சாட்சிகள் இருக்காங்களா? இருக்காங்க. ராதா தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக நடக்கிறாளேங்கிற ஆத்திரத்துல ராதாவின் குடும்பத்தாரே அந்த கொலைக்கு காரணமா இருக்கலாம் இல்லையா? அது எனக்கு தெரியாதுங்க. தன்னுடைய திருமணத்துக்கு இடையூறாக தன் தாயே குறுக்கே நிற்பதா மனம் நொந்து ராதாவே தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த ராதாவின் சவமே சாக்குப்பைக்குள் தானாக புகுந்து கொண்டதா இல்லை மதிப்பிற்குரிய வக்கீல் அவர்களே அந்த சாக்குப்பைக்குள் போட்டு கட்டினாரா என்பது விளங்கவில்லையே. Order, order. The case is adjourned.